Let's start with small slogan. Join your hand. Close your eyes. Saraswati Namasubhyam. Varave. Kamarupini. Vidyarangam. Karishyami. Kitti Bhavatume Sada. Slowly open your eyes, children. Okay, are you ready? Okay. Now we will see Thirukkural with meaning. First Thirukkural. Agar mudra ethenna aadi bhagava mudatre ulavu. Agar mudra ethenna aadi bhagava mudatre ulavu. Ezhuthukkal ellam அகரத்தை முதன்மையாக கொண்டு விளங்குகின்றன. அதுபோல இந்த உலகம் கடவுளை முதன்மையாக கொண்டுள்ளது. அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உள்ளது. ஓகே, நவ் இன்னொரு நெக்ஸ்ட் ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்ப படும். இப்போ இந்த குரலுக்கான மீனிங் என்ன பார்ப்போம். ஒழுக்கமே எல்லோருக்கும் மேன்மை தருவதாக இருப்பதால் அந்த ஒழுக்கமே உயிரை விட சிறந்ததாக போற்றப்படுகிறது. ஒழுக்கம் விழுப்பம் தரலால் ஒழுக்கம் உயிரினும் ஓம்ப படும். அன்பிற்கும் அன்பிற்கும் அன்புடையவரின் சிறு கண்ணியிலே அந்த அன்பை வெளிப்படுத்திவிடும். இதுவே இந்த பொருளின் அன்பிற்கும் உண்டோ அழைக்கும் தாழ் ஆர்வல கொங்கனி பூசல் தரும். நிலம் போல தம்மை இகழ்வார் கொடுத்தல் தலை. இப்போ இந்த பொருளுக்கான மீனிங் பார்க்கலாம். தன்னை வெட்டுபவருக்கும் விழாமல் தாங்கிக் கொள்ளும் நிலம் போல தம்மை இகழ்பவருக்கும் பொறுத்துக் கொள்வதே சிறந்த பண்பாகும். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் கொடுத்தல். Okay, children. Next, Thirukkural. செய்யாமல்
மேகமும் வானரமும் ஆற்றல் தருது. தான் ஒரு உதவியை முன்பு செய்யாதிருக்க பிறர் தனக்கு செய்த உதவிக்கு இந்த மின்னுலகத்திலும் மண்ணுலகத்திலும் கொடுத்தாலும் ஈடாகாது. தான் ஒரு உதவியும் முன்பு செய்யாதிருக்க பிறர் தனக்கு செய்த உதவிக்கு மின்னுலகத்திலும் மண்ணுலகத்திலும் கொடுத்தாலும் ஈடாகாது என்பதே குறளின் பொருள். செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிந்து. நெக்ஸ்ட் திருக்குறள் சொல்ற, தீயினால் சுட்டப்பும் உள்ளாவும் ஆறாதே நாவினால் சுட்டவது. தீயினால் சுட்டப்பும் உள்ளாவும் ஆறாதே நாவினால் சுட்டவது. இப்போ இந்த குரலுக்கான மீனிங் பார்க்கிறேன். தீயினால் சுட்டப்பும் புறத்தே வகை இருந்தாலும் மறைந்துவிடும், ஆனால் நாவினால் சுட்டவது என்றுமே மறையாது. இதுவே இந்த குரலின் பொருள். நெக்ஸ்ட் திருக்குறள் சொல்ற, இனிய உறவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர் நன்று. இனிய உறவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தே. இப்போ இந்த குரலுக்கான மீனிங் பார்க்கிறேன். இனிய சொற்கள் இருக்கும் பொழுது அவற்றை எல்லாம் தெரிவித்து கடுமையான சொற்களை பயன்படுத்துவது, உண்பதற்கு என்ற கனி இருக்கும் பொழுது அவற்றை எல்லாம் தெரிவித்து காய்களை உண்பதற்கு ஒப்பாகும். இனிய உணவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தே. அதை கிளியர் சொல்றேன். ஒழுக்கம் விழுப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். அன்பிற்கும் உள்ளோ அடைக்கும் தாள் ஆறுதல புங்கனில் பூசல் தரும். யாதாவாராயினும் நாக்காக்க காவாக்கால் சோகாப்ப சொல்லிருக்கும் பட்டு. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தன்னை புகழ்வார் கொடுத்தல் தன்னை. செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிந்து. தீயினால் சுட்டப்பும் உள்ளாலும் ஆறாதே நாவினால் சுட்டவது. இனிய உணவாக